ஓம் கணேஷா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் நாலாவது ஒய்ஃப் நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எரிஞ்சல் பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் தொழில் அச்சு திங்கிறாம இருந்த அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏ நாகலட்சுமி, வெளியே வந்துடாத, கவிடுமா போடு இருக்கு. ஏ லோட்டா, சரியான தேங்காய் புரிக்கிய கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினா தான் தேங்காய் பொறுக்குவாரு. ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டியை வேணாலும் ஓட்டுவாரு. ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திருவாரு. ஓஹோ, முன்னாலையும் முன்னாலையும் டபுள்யூசிக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம்? லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் அப்படி கொடுங்க. டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான். எனக்கு தான் லாரியே ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன், கொடுங்க. முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் அப்பவே சொன்னே முதலாளி, இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. என்னென்ன முட்டை கணக்குல வாங்கின மார்க்கடா? நானே பரவாயில்ல போல இருக்கு, ரெண்டு வாங்கியிருக்கேன். நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். இந்த என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீர தாயில் பாக்குறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஒன்பது பத்திர ராகு காலண்டா, அதுக்கு முன்னால லாரியில் ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ அம் வெரி லக்கி, ஐ அம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வரத மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க. என்ன உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ண, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதென்ன அமுக்கிறது? அண்ணே, காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க. எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்க? காசு இருந்து என்ற பிரயோசனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல இலேய். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்கென்ன அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும்? ரூட்டை மாத்துங்க. அண்ணே, மாத்தி நம்ம ரைஸ் மில்ல கல்லாப்பட்டில கைய வைங்க. அண்ணே, பேண்ட் தானா வரும்? அண்ணே, பேண்ட் பேண்டா.
தம்பி வணக்கம். முகமூடி போட்டிருக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. No, 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 no. You are really mistaken. நான் செலத்திரிட வரல. நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் டாக்டர். ஹை! டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? உன் அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லைன்னா சொட்டையா இருக்கணும். மேலையும் கீழே வெள்ள துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாத. ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். நீ குரல்ல மாத்தி பேசின ஒண்ட பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே, கழட்டாதே. உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டறானே. டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலைதானே. இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு. எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? தயமாச்சு போனோம். மக்கள் ஒன்னும் பெருசா கேக்கல. ஐ வாண்ட் யூ த பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. அட, ஓட்ட போட்டுட்டு போற. எனக்கு பேண்ட் தான் வேணும். டேய், கொஞ்சம் நில்லுடா. டேய், நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டா, நானே பாடிடுறேன். கால விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திரே லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா அரிசியும் கோதுமையும் இலவசமா தர்றாங்களே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒரு ஒருத்தன் கச்சியதான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் ஒன்னு நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம் எல்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். அப்படியே கடா மார்க்க ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன, உன் சீல நான் உடைப்பேன்.